வெல்கம் டு யூகே கே மணி மேக்கர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் தாங்க, லீவ் எக்ஸ்டென்ட் ஆயிருக்கு. அதை பத்தின ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு இருக்கு. ஃபியூச்சர் கான்செப்ட் எப்படி இருக்கும், என்ன இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி முழுசா சொல்லாட்டியும் சொன்னாதான் நம்ம உங்கள்கிட்ட பகிரணும் அப்படிங்கறதான் என்னோட நோக்கம். ஓகே, இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இன்னும் 45 days அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, அது உண்மைதான். ஆனா 45 days அப்படிங்கிறது ஃபுல்லா போகுமா அப்படின்னு கேட்டா அப்படி ஃபுல்லா போகாது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே முடிச்சலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த 45 days ஏன் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேம் ஆர்கனைசேஷன் அப்படிங்கறது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிரைவேட் லிமிட்டடா தரமாட்டாங்க, வரக்கூடாதுன்னு இல்லை, வந்தா அதுக்கு பிரைவேட் லிமிட்டடா தரமாட்டாங்க. ஏன்னா அது ஒரு குழுமம், ஓகேங்களா, அது வந்து பிரைவேட் லிமிட்டடா தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் மெயினான ரீசன். ஸோ அது இல்லாம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதனால ஒரு 30 days எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் கண்டிப்பாக அந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அது வந்து எஸ்பிஓக்கு நமக்கு வராமல், அது வராமல் கண்டிப்பாக நமக்கு வந்து இது கிடையாது, ஓகேங்களா. நம்மளோட எஸ்பிஓ வந்து ஃபுல்ஃபில் ஆகாது, அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃபியூச்சர் கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சர் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இப்போ ஒரு சில ஆப் எல்லாம் இல்லாம நம்ம வந்து எல்லா எந்த ஒரு மொபைல் எடுத்தாலும் சரி ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் இல்லாம இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் குரோம் இல்லாம இருக்காது, யூசி ப்ரௌசர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அது இல்லாம இருக்காது, அந்த மாதிரி ஒரு சில கேமராஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆப் எல்லாம் வந்து இல்லாம இருக்காது. ஸோ அதை பார்க்கும்போது அதே மாதிரி நம்மளோடதும் ஒரு ஆப் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், சார் எனக்கு ரீஃபண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெறும் 103 peoples மட்டும்தான் ரீஃபண்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது 3.5 lakh பேர் இருக்கிற எஸ்பிஓல 97% வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓக்கு சப்போர்ட்டாக தான் ஓட் பண்ணியிருக்காங்க. மீதி 3% அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 9000 பேர் வந்துருவாங்க. ஆனால் அந்த 9000 பேர்லையும் 9000 பேர் யார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எஸ்பிஓ மெம்பர்ஸ் கிடையாது. அது வந்து வேற மெம்பர்ஸ், புதுசாக வந்தவங்க, எஸ்பிஓ நோட் பண்ணுறக்காக வந்தவங்க, சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம், அப்படி ஆவாங்க. அதுலேயும் எஸ்பிஓ மெம்பர்ஸ் எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கவங்க வெறும் 103 பேர் தான். அந்த 103 பேர்த்துக்கும் ரீஃபண்ட் தரதுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் பிஃபோர் ஓப்பனிங், ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு முக்கியமான நியூஸஸ் எல்லாமே சொல்லியாச்சு. இனியும் முக்கியமான தகவல் எல்லாமே ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூகே கே மணி மேக்கரை காண்டாக்ட் பண்ணுங்க. யூகே கே மணி மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. அதே மாதிரி நம்மளுடைய இன்னொரு சேனல் இருக்கு, லக்கி சேனல், ஓகேங்களா. லக்கி சேனல்லையும் இனிமேல் இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாமே அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி எஸ்கே ஜாப் சேனல்ஸ், அதுவும் நம்ம சேனல்ஸ் தான். ஸோ இந்த சேனல்ஸில் எல்லாமே வந்து இந்த மாதிரி முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.